بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد ربي اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني أفقه قولي ربي زدني علما السلام عليكم ورحمة الله وبركاته أنبرك ورطان ورغلي القرآن عريو إلي ولي رنر بارد تتتن ولي نانقا ودو بارد تتتل فذن نانقا ودو بكتتين نام عدند بيتوم 14A إذن نام صلى بخرا ولرد تنوتي نانق மற்றும் 95வது இரண்டு வசனங்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் பாருங்க, முதல் கோர்ஸ்ல வந்து இரண்டாவது கோர்ஸ்ல முதல் 5 பக்கங்களை நம்ம படித்தோம். அடுத்த கோர்ஸ் நம்பர் 3ல 6ல இருந்து 10 வரை படித்தோம். கோர்ஸ் நம்பர் 4 இதுல நம்ம 5 பக்கங்கள் படிக்க இருக்கிறோம். இதில் நாம் 11, 12, 13 இந்த பக்கங்களை நிறைவு செய்துவிட்டு 14, 15வது பக்கத்தை நாம் அல்ஹம்துலில்லாஹ் அடைந்திருக்கிறோம். 14, 15 அடுத்த இரண்டு பக்கங்கள் அல்ஹம்துலில்லாஹ். இந்த செய்திகள் எல்லாம் நாம் இந்த 3 பக்கங்களை படிச்சு முடிச்சோம். ஞாபகம் இருக்கா? 11A பாருங்க, 4 பாயிண்ட்ஸ் படிச்சோம். அவருடைய அறியாமை, நரக நெருப்பு, ஆளுமை, அதாவது அல்லாஹ்வின் நீதி, அதே போன்று உடன்படிக்கை. அப்புறம் 12A 12D வரைக்கும் படிச்ச ரத்த உடன்படிக்கை, ரத்தம் ஓட்டக்கூடாது என்பது, கொலை, பகுதியை விசுவாசிப்பது, பகுதியை மறுத்தது, மூசா இஸ்லாமோடு அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள். 13வது சென்ற 4 பாயிண்ட்ஸ், நிராகரித்தல், கெட்ட செயல்பாடு, விசுவாசிக்கிறோம், அதே போன்று கடைசியா தூர் மலையை அல்லாஹ்வின் மீது உயர்த்தி உடன்படிக்கை பெற்றது. மாஷாலே 14வது பக்கத்தை பார்க்க போறோம். 14வது பக்கம் இந்த ரெண்டு விரல்ல இருக்குது. இது மாஷாலா 4 செய்தியில வச்சிருக்கு, 14ABCD. 14A வந்து மறுமை உங்களுக்கு மட்டுமா நல்லதுல கேட்கிறான், எங்களுக்கு மட்டுமே மறுமை அப்படின்னு அவங்க சொன்னாங்கல்ல சுருக்கம். அடுத்து இந்த வாழ்க்கையை அவர்கள் விரும்புகிறார்கள், உலக வாழ்க்கையை தான் அவர்கள் அதிகமாக விரும்புகிறாங்க. 14B படிக்க போறோம். அப்புறம் ஜிப்ரீல் இஸ்லாமோடு அவர்கள் பகைமை கொண்டது, அப்புறம் உறுதிமொழியை தூக்கி எறிந்தது. இதுதான் நம்ம பார்க்க போறோம். இதனுடைய கீவேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறீங்க, அதாவது மறுமை, வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை, அடுத்து பகைமை, ஜிப்ரீல் இஸ்லாமுடைய பகைமை, உறுதிமொழி, அதை தூக்கி எறிந்தது. அல்ஹம்துலில்லாஹ். 14A மறுமை உங்களுக்கு மட்டுமே நல்லதுல கேட்க போறோம். முந்தின வசனம் என்ன பார்த்தோம்? அதேதான், பனி இஸ்ரவேலுடைய சிதந்த ஈமான், அவர்களுடைய கெட்ட செயல்பாடுகள், இதை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்தோம். அவர்கள் எந்த அளவுக்கு மூசா அலைஹிஸ் ஸலாம் அவர்களுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள், தவறாக எந்த அளவுக்கு பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள், உண்மையில் அவர்கள் பின்பற்றுபவர்கள் அல்ல என்பதை பற்றி நாம் பார்த்தோம். மூமின்களாகிய நாமும் இந்த இடத்துல நம்ம எந்த அளவுக்கு நபிசுல்லா ஸலாம் இஸ்லாத்தை உண்மையாக பின்பற்றுறோங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அந்த குறை செய்யக்கூடிய நம்ம இருக்கோங்க, நல்ல இடத்துல பாவமணிப்பு கேட்க கடமைப்பட்டுக்கொள்ள முடியலாம். இப்போ அவர்களிடத்தில் அல்லாஹ் எப்படி கேள்வி கேட்கறங்கிறத பார்ப்போம். இந்த ரெண்டு வசனங்கள் 3 செய்திகள் நமக்கு தர இருக்கிறது. 1, சோனம் தங்களுக்கு மட்டுமே அன்றி யாருக்கும் இல்லை என்று யூதர்கள் சொன்னாங்க. இது முதல் செய்தி, இந்த வசனத்தில் முடிவோம். 2வது, அந்த நம்பிக்கைக்கு எதிராக அவர்கள் மரணத்தை விரும்புமாறு அல்லாஹ் அவர்களுக்கு சவால் விடுத்தான். 3வது, என்ன ஒரு செய்தி அல்லாஹ்வுல அந்த வசனம் மூலமா நம்ம சொல்ல வர்றான், உண்மையான நபிமார்களாகிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களையும் அவர்கள் மறுத்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் ஏத்துக்கிட்டாங்க யூதர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாமையும் மறுத்தாங்க, முகமது ஸல்லல்லாஹு மறுத்தாங்க. இதை மறுத்தது என்பது மிகப்பெரிய பாவம் என்பது அவர்கள் தெரிந்ததன் காரணத்தினாலதான் மரணம் அடைவது அவங்க விரும்பல. ஏன்னா மரணம் அடைஞ்சா தண்டனை உண்டு அப்படிங்கிற ஒரு செய்தி, ஒரு உண்மை அவர்களுக்கு தெரியும். ஹைர் அலந்தில்லாம். ஆக இதுல பாருங்க, புது வார்த்தைகள், முதல் 2 வரிகளில் ஒரு வார்த்தை தான் புது வார்த்தை இருக்கும், 3வது வரையில் வேணா ஒரு 2 வார்த்தை புது வார்த்தை இருக்கும், அடுத்த வரையில வார்த்தை இல்ல, புது வார்த்தையே இல்ல. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் குல் இன் கானத் லகுமுத் தாருல் ஆகிரத்து இன்தல்லாஹி காலிஸதன் மின் தூனின்நாஸ் خَالِصَةً مِنْ دُونِ النَّاسِ فَتَمَنَّوُا الْمَوْتَ إِنْ كُنْتُمْ صَادِقِينَ. 94 அர்த்தம் பாருங்க, குல் நபியே நீர் கூறுவீராக, இன் கானத் இருந்தால், கான இருந்தால் இருந்தது, கானத் என்றாலும் இருந்தது, ஆண்பால் பெண்பால், இன் கானத் இருந்தால், லக்கும் உங்களுக்கு இருந்தால், என்ன அத்தாருல் ஆஹிரத்து, கானத்தினுடைய ஃபைல் என்ன, அத்தாருல் ஆஹிரத்து அல்லது கானத்தினுடைய இஸ்ம் என்றும் சொல்லலாம், சரிங்களா? அப்போ அது பெண்பாலனால தார் என்ற வார்த்தை பெண்பாள் அப்படின்னு சொல்லியிருக்கு. தாருல் ஆஹிரனா மறுமையின் வீடு, மறு உலகத்தினுடைய மறுமை வீடு என்று பொருள். அத்தாருல் ஆஹிரத்து, மறுமையின் வீடு உங்களுக்கு இருந்தால், அல்லாஹ்விடத்தில் மறுமையின் வீடுதான் உங்களுக்கானது. ஹாலிசனா முழுக்க முழுக்க, பியூர்லின்னு அர்த்தம், மட்டும், பியூர்லி மட்டும், ஹாலிசத்தன் லக்கும் உங்களுக்கு மட்டும்தான் மறுமை வீடு, அல்லா இடத்துல உங்களுக்கு மட்டும்தான் மறுமையினுடைய வெற்றி வீடு, சோனபதிகள் என்பது உங்களுக்கு மட்டும்தான் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால், என்று நீங்கள் கூறிக்கொண்டிருப்பது உண்மை என்றால், மின்துனின் நாஸ், மக்களுக்கு அன்றி, மக்களில் வேறு நபர்களுக்கு இல்லாமல், அல்லது இந்த சஹாபாக்களுக்கு இல்லாமல், இந்த மூமின்களுக்கு இல்லாமல், இந்த முகமது அவர்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கு இல்லாமல், லக்கும் உங்களுக்கு மட்டும்தான் தாருல் ஆஹிரா, ஹாலிசத்தன் என்றல்ல, அல்லாவிடத்துல எக்ஸ்க்ளூசிவ்லின்னு அர்த்தம் ஹாலிசத்தன்னா,
எக்ஸ்க்ளூசிவ்லி அல்லாவிடத்தில் தாருல் ஆஹிரா உங்களுக்கு மட்டும்தான் ஃபேவரா இருக்கும், உங்களுக்கானதாகத்தான், உங்களுக்கானதாக மட்டும்தான் அது இருக்கும் என்றிருந்தால், வேற மக்களுக்கு இல்லாமல் உங்களுக்காக மட்டும்தான் அது இருக்கும் என்றிருந்தால், பின்னர் நீங்கள் சமன் நவ், சமன் சமன் என்று சொன்னால் ஆசைப்பட்டான், ஆசைப்படுதல் விரும்பினான், சமன் நவ், சமன் 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 நவ் விரும்புங்கள். பார்ப்போம் எதை, அல் மௌத்த, மரணத்தை விரும்புங்க. மௌத்தானா சொர்க்கத்துக்கு, நீங்க உங்களுக்கு தான் மருமையினுடைய வீடுன்னு நீங்க சொல்றீங்கன்னா மௌத்தா போறதுக்கு ஆசைப்படுங்க. மௌத்தா பண்ண உடனே அந்த வீடு உங்களுக்கு கிடைச்சிரும்ல. இன் குந்தும் சாதிக்கின், உங்கள் கூற்றில் நீங்கள் உண்மையாளர்களாக. ஃபச்சமன்னவுல் மௌத்த, மௌத்தை நீங்கள் ஆசியுங்கள், ஆசைப்படுங்கள், விரும்புங்கள். இன் குந்தும் சாதிக்கின், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் மௌத்தை நீங்க ஆசைப்படுங்க. பாப்ப நல்லதுல கேட்கிறான் என்ன கேள்வி பாத்தீங்களா, மஷாலா, தாங்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட சமுதாயம் என்று யூதர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நாங்கள் தான் உண்மையானவர்கள், நாங்கள் தான் உண்மை விசுவாசிகள், நாங்கள் தான் சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள் சொன்னாங்கல்ல. மேலும் மறுமையினுடைய வீடு அதாவது சொர்க்கம் என்பது தங்களுக்கானது ரிசர்வ் பண்ற மாதிரி சொன்னாங்கல்ல. அதே மாதிரி நரகத்துக்கு போக மாட்டோம் அப்படி நரகத்துக்கே போட்டால் நரகம் எங்களை தீண்டாது, நாங்கள் நரகம் சென்றால் சில நாட்கள் மட்டுமே வேண்டுமானால் நாங்கள் வேதனை செய்யப்படுவோம்லாம் அவங்க ரிட்டர்ன் பத்திரத்துல எழுதப்பட்ட மாதிரி எழுதி வாங்கின மாதிரி சொன்னாங்களே. அப்ப மௌத்தா போறது ஆசைப்படட்டுமே, அல்லாஹ் கேக்குறான். அல்லாஹ் நீங்கள் மரணத்தை ஆசைப்படுங்கள் என்று சவால் விட்டான். மரணத்திற்கு ஆசைப்படுங்கள் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளையா இருந்தது. அவர்கள் அவ்வாறு செய்ய மாட்டார்கள் என்று முஸ்லிம்களுக்கு சொல்லி அவர்கள் கூட்டில் உள்ள வெறுமையை அல்லாஹ் அம்பலப்படுத்தினான். அப்ப அல்லாஹ் வந்து மூமின்கள்ட சொல்லி சொல்லலாம் சொல்றான், இல்ல ரசூலாட்ட சொல்லி சொல்ல சொல்றான், சாகிறதுக்கு ஆசையான போய் கேளுங்க, மௌத்தாரத்துக்கு ஆசையானவங்கள கேளுங்க அப்படின்னா என்ன அர்த்தம், ஆசைப்பட மாட்டாங்கன்னு அர்த்தம். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சாதான் நம்ம சொல்லுவோம், ஒருத்தனுடைய உண்மைத்துவம் தெரிஞ்சாதான் நம்ம கேட்போம், எங்க அதை வாங்கிக்கிறானான்னு கேளு அப்படின்னு நம்ம சொல்லப்பட வாங்க மாட்டான் நல்லா தெரியும். அந்த மாதிரி எல்லாத்துல மரணத்துக்கு ஆசைப்படுறாங்களான்னு கேளுங்க அப்படிங்கும் போது என்ன அர்த்தம், அவங்க ஆசைப்பட மாட்டாங்க, அப்போ அவங்க சொல்றது தப்புதான், அவங்க சொல்றது பொய் தான் என்பதை எல்லாத்துல அம்பலப்படுத்தி காட்டுறோம். நாங்கள் கட்டாயம் சோனம் செல்வோம் என்று நாம் கூறவில்லை. ஆஹா மோமின்களாக நம்மளுடைய ஸ்டாண்ட் இந்த இடத்துல என்னவா இருக்குன்னா, கண்டிப்பா நாங்க தான் சொர்க்கத்துக்கு போவோம், முஹம்மது முப்பத்தி நாள் நாங்க தான் முதல்ல சொர்க்கத்துக்கு போகணும் சொல்லி மாற தட்டி சொல்லக்கூடாது. அல்லா எடுத்து சொர்க்கத்தை யாசிக்கிறோம், அல்லா எடுத்து சொர்க்கத்தை நாங்கள் வேண்டுகிறோம், ஆதரவு வைக்கிறோம். ஒரு நாளும் ரசூல்லா வந்து சொர்க்கத்தை கேட்டு துவா செஞ்சாங்க, அல்லா மின்யாசர்கள் ஜென்னா ரசூல்லாவே அல்லா இடத்துல பணிவாதம் கேட்டங்க, யா அல்லா உன்னிடத்து சொர்க்கத்தை கேட்கிறேன், நரகத்தை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன்னு சொன்னாங்க. அதுதான் மூமிகளாக நாம கத்துக்க வேண்டிய பாடம். அர்த்தம் சொல்லுங்க, குல் நபியே நீர் கூறுவீராக, இன்கானத் இருந்தால், லக்கும் உங்களுக்கானதாக இருந்தால், அத்தாருல் ஆஹிரா மறுமையின் வீடு, இந்தல்லா அல்லாஹ் இடத்தில், ஹாலிசத்தன் முழுக்க முழுக்க எக்ஸ்க்ளூசிவ்லி, அதாவது ஹாலிசன் ஹாலிசத்தன் அப்படிங்கறது என்ன சொல்லனா நார்மலான தமிழ்ல வெறும் அப்படின்னு சொல்லுவோம், வெறும் உங்களுக்கு மட்டும் என்று இருந்தால். ஓகே, அப்போ மிந்து நின்னாஸ், மக்கள் அல்லாமல் ஹாலிசத்தன் வெறுமனே இந்தல்லா அல்லாஹ் இடத்தில், தாருல் ஆஹிரா உங்களுக்கானதாக மட்டும் இருக்குமானால், ஃபத்தமன்னவுல் மௌத, மரணத்தை விரும்புங்கள், இன் குந்தும் சாதிக்கீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால். ஒரு வசனம் படிச்சோமா, அடுத்த வசனம், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், வலன் யதமன்னூஹு அபதம் பிமா கத்தமத் ஐதீஹிம் வல்லாஹு அலீமும் பிஸ்ஸாலிமீன். வலன் யதமன்னூஹு, சென்ற பாடத்துல இந்த லம் வர்றத பத்தி பார்த்தோம், லன்னுக்கும் ஒரு உதாரணம் சொல்லியிருந்தோம், அதுவும் நூனை தூக்குன்னு சொல்லி. அதே மாதிரி பாருங்க, லன் எச்சமன் நௌ ந என்று நூன் வரல, எச்சமன் நௌவோடு நின்றுச்சு, அப்புறம் ஹூ அது தனியா சேர்ந்திருக்கு. வலை எச்சமன் நௌ, சமன்ன எச்சமன்ன ஆசைப்பட்டான், ஆசைப்படுகிறான். லை எச்சமன்னா, அவன் ஒருபோதும் ஆசைப்பட மாட்டான். லை எச்சமன் நௌ, அவர்கள் ஒருபோதும் விரும்பவே மாட்டார்கள். வலை எச்சமன் நௌ ஹூ, ஹூனா மரணத்தை, மௌத்தை, லை எச்சமன் நௌ ஹூ, அதை விரும்பவே மாட்டார்கள். தே நெவர் டிசைர், ஒருபோதும் அவர்கள் ஆசைப்படவே மாட்டார்கள். அபதன், நிச்சயமாக ஒருபோதும், சரிங்களா. லன் வந்தாலே அதுலயுமே ஒரு ஒருபோதுங்கிற மீனிங் இருக்கு, நெவர், ஓகேங்களா, நெவர் எவர், ஒருபோதும் அவர்கள் மரணத்தை ஆசைப்படவே மாட்டார்கள். ஏன், பீமா கஜம செய்தியும் நல்லதுல சொல்றேன், சரிங்களா. லன் வந்தனால நூல் போக்கப்பட்டிருக்கு, மஷாலா தெரிஞ்சது. பீமா, பீனா காரணமாக, எதன் காரணமாக, மா கஜம தைதீகம், அவர்கள் கரங்கள் ரிவர்ஸ், அவர்கள் கரங்கள் மா கஜம எதையும் முற்படுத்தியதோ, என்னதை முற்படுத்தியதோ, பி அதன் காரணம், அதை கொண்டு அவர்கள் ஆசைப்பட மாட்டார், அதன் காரணத்தினால் ஆசைப்பட மாட்டார். விமான காரணத்தை சொல்லக்கூடியது, விமா கத்தம தைதீஹிம், ரிவர்ஸ்ல இருந்து பாருங்க, கத்தம யுகத்திம், எல்லாமே அழிமைப்பட்டல, கத்தம யுகத்தின முற்படுத்துதல், ஓகேங்களா, ப்ரொசீட் பண்றது. எதுன் ஐதி, எதுன் ஐதிலாம் பெண்பலன்தான், கத்தமங்கிறது கத்தமத் பெண்பலா வந்திருக்கு, சரிங்களா. அவர்களின் கரங்கள் மா கத்தமத் எதை முற்படுத்தியதோ, பி அதன் காரணத்தினால், அதை கொண்டு
அதன் மூலம் லையத்தமன்னு ஒருபோதும் அபதன் அவர்கள் அதை விரும்பவே மாட்டாங்க, மூத்த போது விரும்ப மாட்டாங்க, பயப்படுவாங்க ரொம்ப. வல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ், வல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ், அழியும் நன்கறிந்தவன் அழைக்கிறான் ஜாலிம அநியாயக்காரர்களை. அவர்கள் சொல்லக்கூடிய கூற்று அது பொய்யானது, அது வெறும் வெத்து வார்த்தையானது என்பது அல்லாஹ்க்கு தெரியும். அதான் அல்லாஹ் தரசன் இப்படிப்பட்ட அநியாயக்காரர்களை அல்லாஹ் நன்கறிகிறான். அப்ப நம்ம சொல்லுவோம்ல, அவன் எல்லாம் சும்மா வாய் சவலால் விடுறவன் அப்படிங்கிற மாதிரி, அவங்க எல்லாம் எப்படிப்பட்ட டுபாகுரானவங்க எல்லாம் நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் அலீமும் பில்வாலும் இப்படிப்பட்ட அநியாயக்காரர்களை குறித்து அல்லாஹ் நன்கறிந்தவன் நினைக்கிறான் சரிங்களா. உண்மையில் யூதர்கள் இறை தூதர் முன்னால் அதை செய்ய துணிச்சல் கொள்ளவில்லை. எதை செய்ய, மரணம் அடைறதுக்கு நாங்க சாகிறது தயார், நாங்க மூத்தாடுறது தயார், அல்லாஹ் எங்களை மூத்தாக்குறோம், நாங்க மூத்தாடு தயார், எங்களுக்கு சொர்க்க நிச்சயமா உண்டு அப்படின்னு அவங்க வார்த்தைக்கா சொல்லிருக்கணுமே, சொல்லலையே. அவர்கள் மௌனம்தான் காத்தார்கள். அப்போ சோனம் தங்களுக்கு மட்டும் உள்ளதல்ல என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அப்ப அவங்களுக்கு தெரியும் சொர்க்கம் நம்மளுக்கானது மட்டும் இல்லைங்கிறது அவங்களுக்கு உன் மனசுல தெரியும். இருந்தாலும் வெளிப்படையாக மறுப்பதற்காகவும் காழ்ப்புணர்ச்சியிலும் பொறாமையின் காரணத்தினாலதான் இப்படி எல்லாம் அவர்கள் அறிவு கட்டத்தனமா பேசி கொண்டிருந்தார்கள். ரெண்டாவது, அவர்கள் நல்ல செயல்களை செய்யவில்லைங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், அது உண்மை, நல்ல விஷயமே அவங்க செய்யல. மூணாவது, முடிந்த அளவுக்கு அதிக நாட்கள் இந்த உலகில் வாழதான் விரும்பினார்கள். அதை பத்தியும் பின்னாடி வருது, அவங்க எவ்வளவு ஆசைப்படுவாங்க, எவ்வளவு ஆசைப்படுறாங்க அப்படிங்கறத அடுத்து இந்த பக்கத்துல இடத்துல சொல்றான். சில நாலாவது, இறை தூது சலாசல் அவர்கள் சொல்வது சரி என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அப்ப அதனால அவர்கள் மரணத்தை விரும்பியிருந்தால் அவர்கள் அங்கேயே மரணம் அடைந்திருப்பார்கள் சரிங்களா. ஏன்னா அல்லாஹ் மரணத்தை விரும்புறாங்களான்னு கேளுங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்க மரணத்தை விரும்பி இருந்தாங்கன்னா அவங்க மரணம் அடைஞ்சிடக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்திருக்கும். அதனாலதான் ரொம்ப பயந்தாங்க, ஆஹா ஆமா நாங்க மரணம் அடைய விரும்புறோம் தயார் அப்படின்னு சொன்னா உடனே எல்லாம் நம்மளை மூத்தாக்கி விடுவான் அப்படிங்கிற அச்சம் அவங்களுக்கு இருந்துச்சு. அதனால ரொம்ப பயந்து போய் அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க வந்து அக்னாலேஜ் பண்ணல, ஆமா நாங்க மரணம் அடைய தயார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லல. காரணம் இந்த நான்கு காரணம் கேயா. ஹைர் அலம்துல்லா, ஒரு மனிதர் அதிகமாக பாவம் செய்யும் போது அவர் மரணத்தை மறந்து விடுவார். இன்னும் சொல்ல போனா மரணத்தை ஞாபகப்படுத்தினாலும் பயப்படுவார், ஆகா இப்ப சாகக்கூடாது, ரொம்ப வருஷம் நம்மளுக்கு டைம் இருக்கு, வாய்ப்பு நம்ம தேவைப்பட செஞ்சுக்கிறோம், தலைமுடி நரைச்சதுக்கு அப்புறம் வயசானதுக்கு அப்புறம் நம்ம திருந்தி நாலஞ்சு தர்மங்கள் செஞ்சு அப்படி இப்படி கொஞ்சம் தொழுக ஆரம்பிச்சு தவப்பாலா செஞ்சு நம்ம திருந்தி நல்ல பிள்ளையா போயிருவோம், அதுக்கப்புறம் எல்லாம் நம்மளை சாகடிக்கட்டும், மரணத்தை தரட்டும் அப்படிங்கிற ஒரு மனப்பால் குடிக்கிறவனா மனுஷன் இருப்பான். அல்லது மரணத்தையும் மறந்து வாழ்வோம் அல்லது மரணம் அடைய போறோமோன்னு ஒரு சூழல் வந்துச்சுன்னா அவங்க என்ன ஆயிடுவாங்க, ரொம்ப பீதியில பயத்துல ஆயிடுவாங்க சரிங்களா. ஏன் பீமா கத்து மத எதிகம், அவர்கள் முற்படுத்தியதுக்கானது. இது ஒரு நல்ல சாலியான அடியார், அல்லாஹ் மாறே செய்யாதவர், அல்லாஹ் முழுக்க முழுக்க கட்டுப்படுறவருக்கு திடீர்னு மரணம் அடைய போறோமோன்னு ஒரு சிந்தனை வந்துச்சுன்னா ரொம்ப பயப்பட மாட்டார் சரிங்களா. அல்லாஹ் நமக்கு இன்ஷால்லா அவங்களுடைய அமல்களை ஏற்றுக்குவான், நம்ம நல்லபடியாக நல்ல அமல் செஞ்சிருக்கோங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்ல இருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அர்த்தம் சொல்லுங்க, வலையச்சமன்னு அபதன், ஒருபோதும் அதை அவர்கள் விரும்பவே மாட்டார்கள். ஏன், பிமா கஜம தைதீகம், அவர்கள் கரங்கள் முற்படுத்தியதின் காரணத்தினால். ஓகே, அல்லாஹு அலீமும் பில்லாலிமீன், அநியாயக்காரர்களை அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி, அல்லாஹ் விட மூன்று தடவை யார் சோனத்தை கேட்டாலும் சோனம் சொல்லுமா யா அல்லாஹ், அவரை என்னிடத்தில் நுழைய செய்வாயா. அதே மாதிரி மூன்று தடவை நரகத்தை விட்டும், ஜஹன்னம் எனக்குடைய நரகத்தை விட்டும் பாதுகாவல் தேடினால் அந்த நரகமே என்னை விட்டு இவனை பாதுகாத்து விடு என்று நரகம் அல்லாஹ்விடத்துல சொல்லும் சொல்லி நசை திருமதியுடைய ஹதீஸ்ல நம்ம பாக்குறோம். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக தொழுகையினுடைய இறுதி பகுதியில அல்லாஹ்வின் யஸ்அலுல் ஜன்னா, அல்லாஹ்வின் யஸ்அலுல் ஜன்னா, அல்லாஹ்வின் யஸ்அலுல் ஜன்னா, ஔது பிக மினன் நார் என்ற துவா ஓதுவாங்க. எல்லாம் நம்ம பாக்குறோம், அல்லாஹ்வின் யஸ்அலுக ரிஸாக வல் ஜன்னா, ஔது பிக மின் சஹதிக மினன் நார். இதும் ரசூலுல்லாஹி செஞ்ச துவா. யா அல்லாஹ், உனது பொருத்தத்தையும் சொர்க்கத்தையும் கேட்கிறேன், உனது அதிருப்தி மட்டும் நரகத்திட்டு பாதுகாத்து. இது ஒரு மூணு தடவை ஒரு நாளைக்கு நம்ம ஓதுறதுல என்ன கஷ்டம், எவ்வளவு நொடிகள் செலவாயிரும், பத்து நொடி ஆகுமா, ஆகாது. ஆக இப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் மூன்று தடவைகள் சொர்க்கத்தை எல்லா இடத்துல கேட்டு மூன்று தடவைகள் நரகத்திட்டு பாதுகாப்பு தேடினா இன்ஷா அல்லா அல்லா நமக்கு சொர்க்கத்தை பாக்கியமாக்குறான், நரகத்திட்டு பாதுகாக்கிறான். அல்லாஹும் அஜீர்னா மினன்னார் என்பதும் நரகத்திட்டு பாதுகாப்பு தேடுவதற்கான ஒரு இதுவாகத்தான் அது கற்றுத்தரப்பட்டிருக்குது. இன்னும் இன்ஷா அல்லா அதை அதிக அதிகம் நம்ம ஓதக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம்மளுக்கு தரணும். ஹைர் அலம்துல்லா, இதனுடைய பொருள் என்ன, நபியே இறைவனிடத்தில் உள்ள மருமியின் வீடு உங்களுக்கே சொந்தமானது, வேறு மனிதர்களுக்கு கிடையாது என உரிமை கொண்டாடுவதில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் மரணத்தை விரும்புங்கள் என்று கேட்பீராக கூறுவீராக. ஆனால் அவர்கள் கரங்கள் செய்ததை முன்னரே அனுப்பி வைத்திருந்ததின் காரணமாக, ஆனால் அவர்கள் கரங்கள் செய்ததை முன்னரே அவர்கள் அனுப்பி வைத்திருப்பதின் காரணத்தினால் ஒருபோதும் மரணத்தை விரும்பவே மாட்டார்கள். அல்லாஹ் அந்த அநியாயக்காரர்களை நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வசனங்களிலிருந்து இந்த செய்திகளை தெளிவான முறையில் நம்ம படிச்சிட்டோம். நம்ம இப்ப அல்லாட துவாசம், யா அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பாயாக, நரகத்திலிருந்து பாதுகாப்பாயாக. சுருக்கம் எப்படி அரபில் கேட்கணும், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அல் ஜன்னா,
வஅஊது பிக மினன் நார். இப்போ நம்ம திட்டமிடும் இன்ஷால்லாஹ் சொர்க்கத்தில் நுழைவதற்காக என்னென்னலாம் அமல்கள் செய்தால் சொர்க்கம் கிடைக்கும் என்று எனக்கு வாக்களிக்கப்பட்டிருக்க குர்ஆன் ஹதீஸ், அந்த அமல் எல்லாம் நான் இனிமே செய்வேன். ஒரு பயங்கள் கேட்கும் பொழுது, ஒரு சொற்பொருள் கேட்கும் பொழுது, ஒரு கோர்ஸ்ல அட்டன் பண்ணி தெரிஞ்சுக்கும் போது, குர்ஆனை படிச்சு தெரிஞ்சுக்கும் போது, தர்ஜுமா படிச்சு தெரிஞ்சுக்கும் போது, தஃப்சீர் படிச்சு தெரிஞ்சுக்கும் போது, ஹதீஸ் நூலை படிச்சு தெரிஞ்சுக்கும் போது, இதை செஞ்சா சொர்க்கம், இதை செய்தால் நரகத்திலிருந்து பாதுகாப்பு என்று ஒன்று படிச்சேன்னா அதை வாழ்க்கையில செயல்படுத்துவேன். படிச்ச வரைக்கும் உள்ளது இனிமே நான் செயல்படுத்துறேன், புதுசா படிக்கிறது புதுசு புதுசா செயல்படுத்துவேன் அப்படின்னு ஒரு திட்டமிடுவோமே, அப்பதான் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த முடியும் அல்லாஹ்வோட உதவியோடு இன்ஷால்லா. சொல்லுங்க, வந்திருக்கக்கூடிய பெயர் சொற்கள்ல தார், சமீப வசனங்கள் அடிக்கடி இது வருது சரிங்களா. தார் தியார், வீடு வீடுகள். மௌத் அம்வாத், மரணம் மரணங்கள். எதுன் ஐதி, கரம் கரங்கள். வினை சொற்கள்ல ஹாலிசத்துன்னு வந்துச்சு பாத்தீங்களா, இதுக்கு வந்து ஃபெயில் இருக்கு. ஹாலாசா யஹ்லுசு, அதாவது ஹலசன் அவனுக்கென்றே ஆனது. யஹ்லுசு, உஹ்லுஸ், ஹாலிசுன், டேஷ், ஹுலுசுன் சரிங்களா. நஸ்வர் என்சூர் பேட்டர்ன்ல இது வேர்பா பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப குறைவு சரிங்களா. ஹாலிசத்துன், ஹாலிசுன், இந்த வார்த்தைகளாகத்தான் இதை நம்ம பார்ப்போம். எக்ஸ்க்ளூசிவ்லி அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமான வார்த்தை இங்கிலீஷ்ல சரிங்களா. பியோர்லி, எக்ஸ்க்ளூசிவ்லி அப்படின்னு அர்த்தம். முழுக்க, வெறுமனே, முற்றிலும், அந்த மாதிரி. அடுத்து சாதிக்கின், இதனுடைய ஃபைல் என்ன, சாதகா யஸ்துக், இது நசர் என்று சொல்லி பேட்டன்ல சரிங்களா. சாதிக், சாதிகூன், சாதிகீன், சிதுகுன், உண்மை, உண்மை சொன்னான் என்று அர்த்தம். சதக்கா உண்மை சொன்னான், சதக்கல்லாஹ், அல்லாஹ் உண்மை இறைத்தான் நம்ம சொல்றோம்ல. அடுத்து ஜலம எதுலீமுனா ஃபர்ஸ்ட் கோர்ஸ் மாஷா அல்லாஹ் பல தடவை படிச்சிட்டோம். வீக் லேட்டர்ல கால எக்கூலு இல்லாத பக்கம் இல்லைன்னு சொல்லுவோம், இப்ப இல்லாத பாயிண்டரே இல்லைன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு அது அதிகம் வரக்கூடியது. அடுத்து கேன எக்கூனும் இல்லாத பக்கமே இருக்காது மாஷா அல்லாஹ். சரிங்களா. அல்லாவுக்கு எல்லா புகழும். இன்ஷா அல்லாஹ் இதுல இருக்கக்கூடிய செய்திகளை நாம் நமக்குள்ளே கேட்டுக்கொண்டு, இந்த கேள்வியில் நமக்குள்ளே கேட்டுக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம சுய பரிசோதனை செய்வோம், வார்த்தைகளை மரணம் செய்வோம், அதை பயிற்சி எடுப்போம், அது சம்பந்தப்பட்ட வீட்டு பாடங்களில் நல்ல முறையில் செய்வோம். சுபானகல்லாஹு பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்துபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் மா பாத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃபகஹு கவுலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்கு உரித்தவர்களே, அல்குர்ஆன் அறிவோம் எளிய வழி என்ற பாடத்திட்டத்தினுடைய 4வது பாடத்திட்டத்தில் 14வது பக்கத்தை அடைந்து, அதில் நாம் 14A உடைய கிராமர் பகுதியை நாம் இன்ஷால்லா இதில் பார்க்க இருக்கிறோம். சென்ற பாடத்தில் நாம் ஃபேல் முதாரியில் லம் இணையும் பொழுது, சேரும் பொழுது என்ன மாற்றங்கள் ஏற்படும் என்று நாம் உஜர்றதான ஃபேல்களுக்கு, மூன்று எழுத்துக்கள் கொண்ட ஃபேல்களுக்கு பார்த்தோம். இப்போ நம்ம மசீத் ஃபீஹி எனக்கூடிய மூன்றுக்கும் மேற்பட்ட 3+ letters இருக்கக்கூடிய வேர்ப்ஸ்ல, வினை சொற்கள்ல, ஃபேல்கள்ல லம் நுழையும் பொழுது அதிலும் என்ன மாற்றத்தை செய்யுது, அதே மாற்றத்தை தான் செய்யும், அதே சுக்குனை தான் அது ஏற்படுத்தும். அதற்கான ஒரு பயிற்சி இன்ஷால் எடுக்க போறோம். குறையுள்ளதுலையும் பார்க்க போறோம், குறையற்ற வினைச்சொற்களையும் பார்க்க போறோம் சரிங்களா. லம் பிளஸ் முதாரி இன் மசித் ஃபீஹி இதை பார்க்க போறோம். சென்ற பாடத்துல லம் பிளஸ் முதாரி இன் முஜர்ரஜ், 353 இடங்கள்ல முஜர்ரதான ஃபைல லம் வர்றதை நம்ம குரான்ல பார்க்கலாம் சரிங்களா. ஃபைல் லம் தர்ஃபுல் எக்ஸாம்பிள் பார்த்தோம், அலம் தர கேஃப் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா, அலம் எஜாயில் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி 353 இடங்கள் இருந்ததை நம்ம படிச்சு முடிச்சோம். இப்ப நம்ம மசித் வீல பார்க்க போறோம். அதே மாதிரி குறையுள்ள வினைச்சொற்கள் எடுத்துக்கிட்டோம்னா இது போன்ற வினைச்சொற்கள் இதுலயும் கூட லம் என்பது இணைந்து வரும் சரிங்களா. லம் யகுல் இதெல்லாம் பார்த்தோம், லம் யது, லம் யஹதி, இது மாதிரியும் நம்ம பார்த்தோம் சரிங்களா. இதை நம்ம ஆக மொத்தம் பார்த்து முடிச்சது. எஃப் அலு அப்படிங்கிற அந்த தம்மாவை சாப்பர் வச்சு நம்ம கட் பண்ணும் போது ஒரு ஹாஃப் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா சுக்குன் மட்டும் இருக்கும், லம் எஃப் அல், லம் எஃப் அலு, நூன் போக்கப்பட்டதாக இருக்கும். நூன் போக்கப்பட்டதுக்கு ஒரு அடையாளமாக காம்பன்சேஷனுக்கு அந்த அலிஃப் என்பது மீதமாக வைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் சரிங்களா. வீக் லெட்டர்ல பார்க்கும்போது வீக் லெட்டரையும் அது தூக்கி வெட்டி எடுத்துரும், தம்மாவையும் வெட்டி எடுத்து சுக்குன் ஆகல. யகூலு என்பது லம் யகுல், லம் யகூலு என்பதாக
அதில் மாற்றங்கள் கூட பார்த்தோம். அல்ஹம்துலில்லா, இதெல்லாம் நம்ம படிச்சு முடித்தது. அடுத்தது மஸ்ஜித் விஹில் அந்த லம் நுழைந்து அதே வேலையை தான் செய்கிறது, அப்படியும் குரானில் இருக்கிறது, அதை நாம பார்க்க போறோம். இதெல்லாம் மஸ்ஜித் விஹிக்கான வினைச்சொற்கள். ஃபஅல பேட்டர்ன், ஃபஅல பேட்டர்ன், அஃஅல பேட்டர்ன், இஃப்தஅல பேட்டர்ன், இஸ்தஃஅல பேட்டர்ன், மஷால, இதெல்லாம் நம்ம படிச்சது. இதுல வந்து ஃபஅல எனக்கூடிய பேட்டர்னுடைய லீடர் ஆகிய அல்லமையும் அல்லிம் அல்லிம் இருக்குல்ல, இதுல லம் வந்தா என்ன மாற்றத்தை ஏற்படுத்துது பாருங்க. புதுசா ஒண்ணு செஞ்சிடாது, கத்தி எங்க வச்சு வெட்டினாலும் வெட்டதான் போகுது, சரிங்களா? கத்தியை வச்சு ஒரு சின்ன காய்கறி வெட்டினாலும் அது வெட்டுது, பெரிய காய்கறி வெட்டினாலும் வெட்டுது. அந்த மாதிரி 3 லிட்டர்ல அதை வெட்டினாலும் வெட்டதான் செய்யும், 4 லிட்டர்ல வெட்டினாலும் வெட்டதான் செய்யும், 3வது எழுத்துல வெட்டி சுக்கனாக்குனது, 4வது எழுத்துல வெட்டி அது சுக்கனாக்க போகுது, வேற ஒண்ணும் புதுசா பண்ண போறது இல்ல, சரிங்களா? இப்ப யு அல்லி மு யு அல்லி மூன அப்படின்னு இருந்ததுல அப்ப என்ன பண்ணும், லம் வந்தா யு அல்லி மு அப்படிங்கிறது யு அல்லிம் அப்படின்னு சுக்குனாக்கும், யு அல்லி மூன அப்படின்னு அந்த நூனை தூக்கிட்டு யு அல்லி மூ லம் யு அல்லி மு என்று மாத்த போகுது, வேற ஒண்ணு இல்ல. இதை ப்ராக்டிஸ் பண்ணுவோமா, அர்த்தத்தை பத்தி இப்ப ஏதாவது நம்ம டிஸ்கஸ் பண்ணணுமா, ஒண்ணுமே இல்ல. அல்லம கற்பித்தான், யு அல்லிமு கற்பிக்கிறான், ஹி தாட் ஹி டீச்சஸ் கற்பிக்கிறான், லம் யு அல்லிம் ஹி டிட் நாட் டீச், அவன் கற்பிக்கவில்லை, அவன் கற்றுக் கொடுக்கவில்லை என்ற அர்த்தத்தை இது தரும், சரிங்களா? ப்ராக்டிஸ் பண்ணுவோமா, நீங்க சொல்லுங்க. லம் யு அல்லிம், லம் யு அல்லிமு, லம் யு அல்லிம், லம் யு அல்லிமு, லம் து அல்லிம், லம் நு அல்லிம், லம் து அல்லிம், லம் நு அல்லிம், லம் து அல்லிமு, லம் நு அல்லிம், லம் து அல்லிமு, லம் நு அல்லிம். திரும்ப சொல்லுங்க, லம் யு அல்லிம், லம் யு அல்லிமு, லம் து அல்லிம், லம் உ அல்லிம், லம் து அல்லிமு, லம் நு அல்லிம், லம் து அல்லிம். பெண்பாளுக்கு லம் து அல்லிம், அவள் கற்றுக் கொடுக்கவில்லை, சரிங்களா? அவன் கற்றுக் கொடுக்கவில்லை, அவர்கள் கற்றுக் கொடுக்கவில்லை அப்படிங்கிற அர்த்தத்தை இது தருது, சரிங்களா? நீங்க உங்களுக்கு பழக்கப்படுற அளவுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க இன்ஷால்லா. இப்ப இதை வச்சு ஒரு கான்வர்சேஷன், அலம் யு அல்லிம், அவன் கற்றுக் கொடுக்கவில்லையா, அலம் ய அலம், இப்படி குரான்ல இருக்கு, அலம் ய அலம் பி அன் அல்லாஹ யரா, சூரா இக்ரா அல சூரா அலக்கில வந்து அல்லாஹ் பார்க்கிறான் என்று மனிதன் அறியவில்லையா, அலிம அறிந்தான், அலமு அறிகிறான், அலம் ய அலம் பி அன் அல்லாஹ்னு குரான்ல படிச்சிருப்பீங்க, சரிங்களா? அலம் யு அல்லிம், அவன் கற்பிக்கவில்லையா, ஓகே, அவன் கற்பிக்கவில்லையா, லம் யு அல்லிம், அவன் கற்பிக்கவில்லை. அப்ப அலம் யு அல்லிம், அவன் கற்பிக்கவில்லையா. இப்போ ஒரு கெட்ட விஷயத்தை கத்துக் கொடுக்கறதா எடுத்துக்கோமே, அது கத்துக் கொடுக்க கூடாதுல, அதனால நீங்க என்ன சொல்லணும், அஃபர்மேட்டிவா, லம் யு அல்லிம், அவன் கற்றுக் கொடுக்கவில்லை, கெட்ட விஷயங்கள் எல்லாம் அவன் கற்றுக் கொடுக்கவில்லை. அடுத்து கேக்குறேன், அலம் யு அல்லிமு, லம் யு அல்லிமு, அலம் து அல்லிம், லம் உ அல்லிம், அலம் து அல்லிமு, லம் நு அல்லிம், சரிங்களா? ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடக்கூடாது, முதாரியான ஃபெயில் வந்தாலும் மீனிங் பாஸ்ட்ல தான், அதாவது மாதியில தான் கொடுக்கும், பிரசன்ட் டென்ஸ்னுடைய வெர்ப் யூஸ் பண்ணாலும் பாஸ்ட் டென்ஸ்ல தான் மீனிங் கொடுக்கும், லம் வந்ததுக்கு பிறகு, சரிங்களா? இதை கட் பண்றது எந்த அளவுக்குன்னா, பிரசன்ட் டென்ஸ்னுடைய மீனிங்கை கட் பண்ணி பாஸ்ட் ஆகிக்கிறோம், சரிங்களா? கற்றுக் கொடுக்கவில்லை, உதாரணத்துக்கு ஒரு நேற்றுங்கிற வார்த்தை நீங்க ஃபிட் பண்ணீங்கன்னா பொருந்தும், நேற்று கற்றுக் கொடுக்கவில்லை, சரிங்களா? அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு வார்த்தைய ஒரு ஃபைல நல்ல முறையில நம்ம படிச்சிட்டோம், சரிங்களா? இப்ப அஸ்லம பேட்டர்ன் நம்ம படிச்சோம்ல, அஸ்லம பேட்டர்ன்ல இது நுழைஞ்சு என்ன செய்யும், அதே வேலையை தான் செய்யும், சரிங்களா? யுஸ்லிமு அப்படிங்கறத யுஸ்லிம் ஆக்கும், யுஸ்லிமூன அப்படிங்கிற புளூரல யுஸ்லிமு அப்படின்னு ஆக்கும், வேற என்ன செஞ்சிட போகுது, சரிங்களா? அவன் அடி பணியவில்லை, அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவன் தன்னை ஒப்படைக்கவில்லை இப்படிங்கிற அர்த்தத்துக்கு, ஹி டிட் நாட் சரண்டர், ஹி டிட் நாட் சப்மிட், ஹி டிட் நாட் அக்செப்ட் இஸ்லாம், ஹி டிட் நாட் எம்ப்ரேஸ் இஸ்லாம், இந்த மாதிரி அர்த்தத்தை இது தரும், அவ்வளவுதான், சரிங்களா? ப்ராக்டிஸ் பண்ணுவோம், ஒரு ரெண்டு தடவை இது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம், இது நம்மள பழக்கப்படுறோம், சரிங்களா? எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண, அழகா யூஸ்லிம் இஸ்லிமோன, துஸ்லிம் உஸ்லிமோ, துஸ்லிமோன நுஸ்லிமோ, இது பல தடவை சொன்னனாலதான் நம்மள பழக்கப்பட்டுச்சு, அந்த மாதிரி இதையும் சொல்லுவேன் இன்ஷால்லா. சொல்லுங்க, லம் யுஸ்லிம், லம் யுஸ்லிமோ, லம் துஸ்லிம், லம் உஸ்லிம், லம் துஸ்லிமோ, லம் நுஸ்லிம், சரிங்களா? பாத்துக்கிட்டே சொல்லுங்க இன்ஷால்லா, ஒரு 3 தடவை சொல்லும் போது நம்மளுக்கு தன்னால வந்துடும், லம் யுஸ்லிம், லம் யுஸ்லிமோ, லம் துஸ்லிம், லம் உஸ்லிம், லம் துஸ்லிமு, லம் நுஸ்லிம், சரிங்களா? பழக்கத்துல சில நேரத்துல லம் யுஸ்லிம், லம் யுஸ்லிமுன்னு வந்துடலாம், சரிங்களா? அது வந்துடுறத மாத்தி மாத்தி நீங்க நூன் வராத அளவுக்கு நாவுக்கு நீங்க பழக்கம் கொடுக்கணும். லம் இல்லன்னா வரும்போது அந்த நூன் என்னைக்குமே பயன்படுத்த முடியாது. எப்படி லால லா தஃபா லா தஃபாலூன்னு எப்பயா சொல்லுவீங்களா, ஆரம்பத்துல சொல்லிருக்கலாம், அதுக்கப்புறம் எப்படி நீங்க கரெக்டா சொல்றீங்க, அந்த மாதிரி இதுலயும் நூன் இல்லாமலும் அதே மாதிரி தம்மோட இடத்துல சுக்குன்னு வச்சு நீங்க சொல்லணும், ஓகேங்களா? திரும்ப சொல்லுங்க, லம் யுஸ்லிம், லம் யுஸ்லிமு, லம் துஸ்லிம், லம் முஸ்லிம், லம் துஸ்லிமு, லம் நுஸ்லிம், கடைசி ஒரு தடவை சொல்லுங்க, லம் யுஸ்லிம், லம் யுஸ்லிமு, லம் துஸ்லிம், லம் உஸ்லிம், லம் துஸ்லிமு, லம் நுஸ்லிம், இதுதான், சரிங்களா? இந்த லம்ங்கிறது மாதியில வந்து நுழையவே நுழையாது, ஏன்னா முதாரி நுழைஞ்சாலே மாதியில இல்லாத அர்த்தத்தை தானே தருது, அதனால
மாதில ஒருபோதும் லம்ங்கிறது நுழையும். உதாரணத்துக்கு லம் அஸ்லம்னு சொல்றதோ லம் நசரன் சொல்றதோ இல்ல, லம் என்சூர்தான் சொல்லுவோம், உதவி செய்யலாம். சரிங்களா, அதையும் தெரிஞ்சுக்கீங்க. அதனாலதான் முதாரி மட்டும் பிரசன்ட் டென்ஸ் மட்டும் நம்ம ப்ராக்டிஸ் பண்றோம். அல்ஹம்துலில்லா. சரிங்களா, உதாரணத்துக்கு குரான்ல இருந்து லம் வந்ததுக்கு ஒரு உதாரணம் சொல்றதா நம்மளுக்கு தெரிஞ்ச, நம்ம ஆரம்பத்திலே சூர பக்கரோட முதல் பக்கத்திலே படிச்சோம்ல, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் அன்தர்தஹும் அம் லம் துன்ஸிர்ஹும் லா யுமினூன். சரிங்களா, ஐந்தாவது ஆறாவது வசனங்களே இது நீங்க நம்ம படிச்சோம். அன்தர்தஹும் அன்தர்தஹும், நீர் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்தாலும், அம் அல்லது லம் துன்ஸிர்ஹும் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யவில்லை என்றாலும், லம் இல்லை, துன்ஸிர் எச்சரிக்கை செய்கிறீர் அர்த்தம், லம் துன்ஸிர்னா எச்சரிக்கை செய்யவில்லை, ஹும் அவர்களை அவர்களுக்கு நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யவில்லை என்றாலும், லாயும் மீனும் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். லம் வந்தனால துன்ஸிரு என்று வரவில்லை, யுன்ஸிரு யுன்ஸிருனா துன்ஸிரு வரணும், லம் வந்தனால துன்ஸிரு வராம கட் பண்ணிடுச்சு, லம் வந்து கட் பண்ணி பாதிய பிச்சை எடுத்துருச்சு, துன்ஸிர் என்று வந்து விட்டது. சரிங்களா, இப்போ வீக் லெட்டர் கூடிய மசித் விஹி பாத்ரூமா இன்ஷால்லா. உதாரணத்துக்கு அராத, அராத நாடினான் விரும்பினான் இந்த அர்த்தம். சரிங்களா, இதுல லம் வரும்பொழுது என்ன செய்யும், அராதல லம் வருமா, வராது, முதாரியோட யுரீதுல தான் லம் வரும். அப்ப லம் வரும் பொழுது வீக் லெட்டர் தான், வீக் லெட்டரையும் தூக்கிறோம். அதனால பாருங்க, அராத யுரீது அரித் முரீது முராதும் இராதத்தும், இதுதான் வந்து அதனுடைய டிஃபால்ட்டான ஸ்ட்ரக்சர். லம் இல்லாட்டியா அதனுடைய சவுண்ட் ஸ்ட்ரக்சர் அதுதான். சரிங்களா, எந்த மாற்றமும் இல்லாத ஸ்ட்ரக்சர் அதுதான். இதுல இப்ப லம் வரும்பொழுது என்ன செய்து பாருங்க, யகூலு அப்படிங்கிற லம் வரும்போது வாவையும் தூக்கிட்டு லாஸ்ட்ல சுக்குன்னு வச்சு யகுல் லம் யகுல் அந்த மாதிரி, இதுலயும் லம் யுரித் அப்படின்னு ஆயிரும். சரிங்களா, யுரீது யுரீதுங்கிறதுல வரும்போது லம் யுரித் லம் யுரீது லம் துரித் லம் உரித் லம் துரீது லம் உரித், அவ்வளவுதான். சரிங்களா, பெண்பாடு லம் துரீது, அப்ப அவன் நாடவில்லை அவர்கள் நாடவில்லை அப்படிங்கிற அர்த்தத்தில் இது வரும். சரிங்களா, பிராக்டிஸ் பண்ணலாமா, லம் யுரித் லம் யுரீது லம் துரித் லம் உரித் லம் துரீது லம் உரித். ப்ளூரல்ல வந்து நம்ம ஆவத்துக்குன்னு அவசியம் கிடையாது. லம் யுரித் லம் யுரீது யுரீதுன்னு சொல்றதோட யுரீது சொல்றதா ஈஸி, ஈஸி தானே வேணும், வச்சா ஈஸியா இருந்தா வச்சுக்கீங்க, தூக்குனா ஈஸியா இருந்தா தூக்கிக்கிறேங்க அப்படிங்கிற அடிப்படையில் அரபு மக்கள் அதை பயன்படுத்திக்கிறாங்க, நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கிறோம், பின்பற்றிட்டு போயிட்டே இருக்கும். சரிங்களா, யுரீதுல மட்டும் ஏன் தூக்குனாங்க, யுரீதுல ஏன் வந்து யாக தூக்கல அப்படின்னு நம்ம கேட்டோம்னா லாஜிக் அதுதான், லம் யுரீத் அப்படின்னு சொன்னா கஷ்டம், ஆனா லம் யுரீதுன்னு சொன்னா ஈஸி. ஆனா ரெண்டாவதுல லம் யுரீது அப்படின்னு சொல்றது கொஞ்சம் சிரமமா இருக்கும், லம் யுரீதுன்னு சொல்லும் போது ஈஸியா இருக்கும். சரிங்களா, சில நேரத்துல வீக் லெட்டர்னுடையதான் அதுதான், அதனுடைய வீக்னஸ் அதுதான், தேவைப்பட்டா பயன்படுத்துவோம், தேவையில்லைன்னா தூக்கி போட்டுருவோம், ஸ்டெப்னி கலட்டி யூஸ் பண்ற மாதிரி, தேவையில்லைன்னா அப்படியே ஓரமா வச்சிடற மாதிரி. சரிங்களா, லம் யுரித் லம் யுரீது லம் துரித் லம் உரித் லம் துரீது லம் நுரித், கடைசி வந்து சொல்லுங்க, லம் யுரித் லம் யுரீது லம் துரித் லம் உரித் லம் துரீது லம் நுரித், மாஷாலா. இது சரிங்களா, பெண்பாளுக்கு லம் துரித் அவள் நாடவில்லை, ஷி டிட் நாட் இன்டென்ட் ஷி டிட் நாட் விஷ். சரிங்களா, விரும்புறது நாடுறது எல்லாத்தையுமே இதுல வரும். சரிங்களா, இதை வச்சு இப்ப நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோமா, அலம் யுரிச் அவன் விரும்பவில்லையா, லம் யுரிச் அவன் விரும்பவில்லை, அலம் யுரீது அவர்கள் விரும்பவில்லையா, லம் யுரீது அவர்கள் விரும்பவில்லை, அலம் துரித் நீ விரும்பல நீ ஆசைப்படல நீ நினைக்கல அப்படின்னு கேட்கும் போது அதான் கேட்போம், அலம் துரிச், உதாரணத்துக்கு நீ டீ கேட்கலையா, அலம் துரிது ஷாய் அப்படின்னு கேட்போம். சரிங்களா, அந்த மாதிரி அலம் துரித் நீ விரும்பலையா, லம் உரித் நான் விரும்பலப்பா, அலம் துரீது நீங்கள் விரும்பலையா, லம் நுரித் நாங்களாம் விரும்பல. முடிஞ்சா குரான்ல இருந்து ஒரு உதாரணம் மாஷால்லா, லம் யுரிதில்லாஹு அயுத்தஹிர குலூபஹும், யுரிதில்லா யுரிதுல்லான்னு இருந்திருக்கும் அது, அல்லாஹ் நாடுகிறான்னு சொல்லி லம் வந்தா அல்லாஹ் நாடவில்லை, எதற்கு, அயுத்தஹிர தூய்மைப்படுத்த, குலூபஹும் அவர்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்த அல்லாஹ் விரும்பவில்லை. அல்ஹம்துலில்லாஹ், ஆக இறுதி இரண்டு பாடங்களை நம்ம பார்த்தது, லம் வந்து சாப்பரோட வந்து தமா ஒரு கட் பண்ணி சுக்குனா மாத்துது, வீக் லெட்டரையும் கட் பண்ணிடுது, ப்ளூரல் இருக்கக்கூடிய நூனை முற்றிலுமாக கட் பண்ணிடுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரிங்களா, ஹைர் அலம்துலில்லா. அப்ப எஃபாலூன தஃபாலூனில் வந்து நூனை கட் பண்ணது நம்ம பார்த்தோம். சரிங்களா, லம் எஃபாலூ லம் தஃபாலூ அப்படின்னு சொல்லி அது மாற்றத்தை கொண்டு வருது. சரிங்களா, ஜுவல் இருக்கு பாத்தீங்களா, ஏன்னா ஜுவல் பாடத்தையும் நம்ம தனியா படிச்சோம், சர்ஃபா ப்ராக்டிஸ் பண்ணுவோம், டுவல் நம்ம சேர்த்து போட்டோம், எஃப்எல் எஃப்எல் ஊனன் டுவல் விட்டுட்டு ப்ளூரல் தான் போயிடும், அதான் ஈஸியா ஒரு ஆறே ஆறு ப்ராக்டிஸ் பண்ணலாங்கிறதுக்காக. ஆனா டுவல்ங்கிறத சில பாடங்கள் முன்பாக நம்ம தனிமையா படிச்சோம், எஃப்எலானி பெண்பாலுடைய அவள் ரெண்டு பேருங்கிறது தஃபலானி, ஆண்பால்ல நீங்க ரெண்டு பேருங்கிறது தஃபலானின்னு சொல்லுவோம், பெண்பால்ல ஒருமைக்கு தஃபல் ஈனன் சொல்லுவோம், இந்த ஒருமைக்கான அந்த நூன் இருமைக்கான அந்த நூன்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதுவும் போக்கப்படுமான்னு கேட்டா ஆமா போக்கப்படும். சரிங்களா, பன்மையே போக்குது, பல பேரையே ஒரு கத்தி போட்டு தள்ளுறது ரெண்டு பேரை தள்ளிடாதா, அப்ப டியூவல் இருக்கக்கூடிய நூனையுமே அது வெட்டிரும், லம் எஃபாலா லம் தஃபாலா
அதே மாதிரி லம் தஃபலி பெண்பால் லெஃப்ட் ஹேண்ட் லம் தஃபலி அப்படிங்கலையும் லம் வரும்போது இப்படிதான் வரும் சரிங்களா. அதையும் தெரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா. வெட்டும் சொல் நூனை இந்த ஐந்து வினை சொற்களிலும் வெட்டிவிடும். அதுக்கு அரபி மொழியில் அல் அஃபாலுல் ஹம்சான்னு சொல்லுவாங்க. அல் அஃபாலுல் ஹம்சா அஃபாலுல் ஹம்சானா எஃபலானி எஃபலூன தஃபலானி தஃபலூன தஃபலீன மொத்தம் 14 வருங்க. நம்ம ஆறா ஷார்ட்டா படிக்கிறோம். எஃபலு எஃபலூன தஃபலு அஃபலு தஃபலூன நஃபலுன்னு ஆறு படிக்கிறோம். நீங்க ஜுவல் பெண்பால் எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா 14 வரும். எஃபலு எஃபலானி எஃபலூன பெண்பால தஃபலு தஃபலானி எஃபல்ன அப்புறம் தஃபலு தஃபலானி தஃபலூன தஃபலீன தஃபலானி தஃபல்ன அஃபலு நஃபலு ஆணும் பெண்ணும் ஃபர்ஸ்ட் பர்சன்ல சேம். இப்படி 14 வரும் சரிங்களா. அந்த இந்த 14ல ஐந்துல வந்து போக்கப்படக்கூடிய இருக்கும். எஃபலூன அதே மாதிரி எஃபலானி அதே மாதிரி செகண்ட் பர்சனுடைய தஃபலானி அதே மாதிரி ஃபெமினின்ல வந்து தேர்ட் பர்சனுடைய தஃபலானி அப்புறம் ஃபர்ஸ்ட் பர்சனுடைய சிங்கிள் தஃபலீன இந்த ஐந்து அஃபாலு ஹம்சான்னு சொல்லுவாங்க. இதுல வந்து இதுல இருக்கக்கூடிய ஐந்து நூன்கள் இருக்கு பாத்தீங்களா. இந்த ஐந்துலயுமே இதுல நூன் இருக்கும். இதுல எந்த நூனை சேர்த்துக்கூடாதுன்னா அப்படிங்கிற அந்த நூனை விட்டுறணும். அது நூனு நிஸ்வான்னு சொல்லுவாங்க. அதை யாருமே வந்து வெட்ட முடியாது. கத்தியும் வெட்டாது அருவான வெட்டாது கடப்பறை வச்சு அதை திறக்க முடியாது சரிங்களா. அது வேற நூனு நிஸ்வா புளுரல்கான பெண்பால் புளுரல் அதுக்கான நூன் சரிங்களா. இதுல இருக்கக்கூடிய இந்த எஃபலானி எஃபலூன தஃபலானி தஃபலூன தஃபலின்னு இருக்கு பாத்தீங்களா இந்த ஐந்து இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா நூன் போக்கப்படும். ஆக இந்த ஐந்து வினை சொற்கள் அஃபால் ஹம்சான் சொல்லப்படும். இதுல வந்து லம் நுழையிறதுனாலையும் வேற இது போன்ற லன் போன்ற நுழையிறதுனாலையும் மாற்றங்கள் ஏற்படும். அஃபால் ஹம்சாக்கு வேற சில எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. யகூலானி யகூலூன தக்கூலானி தக்கூலூன அதே மாதிரி தக்கூ லீன நாலு வந்து ஆண்பாலுக்கு உள்ளது ஒன்னு பெண்பாலுக்கு உள்ளது சரிங்களா. ஆண்பாலுக்கு ரெண்டு டுவல் ரெண்டு புளூரல் தேர்ட் பர்சனுடைய டுவல் புளூரல் செகண்ட் பர்சன் டுவல் புளூரல் பெண்பாலை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பர்சனுக்கான சிங்கிளர் மட்டும்தான். யுகதீபானி யுகதீபூன துகதீபானி துகதீபூன துகதீபீன ஓகேயா. வேற எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம். ஒரு நசரிலேயே சிம்பிளா சொல்லுங்களேன் என்ன சொல்லுவோம். என் சுராணி என் சுரூன தன் சுராணி தன் சுரூன தன் சூரியன இது அஃபாலுல் ஹம்சா ஓகேயா. இது வந்து வெட்டுப்படும். இதுல இருக்கக்கூடிய நூன் எல்லாம் என்னப்படும் லம் வர்றதுனால வெட்டுப்படும். ஆனா எஃப் அல்ன தஃப் அல்ன என் சுர்ண தன் சுர்ண என் சுர்ண அப்பெண்கள் உதவி செய்தார்கள் தன் சுர்ண நீங்கள் உதவி செய்தீர்கள் பெண்பால்ல இந்த பெண்பாலுடைய புளூரல் இருக்கு பாத்தீங்களா அது வெட்டுப்படாது. அது ஒரு குளூ மாதிரி சொல்லிக்கிறது பெண்களுடைய பண்மை. அப்ப பெண்கள் எல்லாம் ஒன்றுபட்டால் அசைச்சிட முடியாது. பெண்கள் எல்லாம் ஒன்றுபட்டாங்க அப்படின்னா மாஷால்லா ரொம்ப உறுதியா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றது. அல்ஹம்துலில்லா மசீத் ஃபீஹிலையும் இந்த லம் வந்து என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்துதுங்கிற பார்த்துட்டோம். மாஷா அல்லா ஹோம்ஒர்க்ஸை விடாமல் செய்யுங்க. அல்லாஹ் போதுமானவன் சுபானக அல்லாஹ் ஹம்திக்க அஸ்ஹதுல்லா இலாஹ இல்லல்லாஹு அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.